நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி மேற்கு வீதியை சேர்ந்தவர் தான் நிஷார் அகமது, வயது 37, கழிவுகுடன் தொழிலாளி. இவருக்கு திருமணமாகி மனைவி பிரிந்து சென்று விட்டார். இதனால் அதே பகுதியை சேர்ந்த ஹசினா வயது 21 என்பவரை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார். இவர்களுக்கு 2 வயதில் மகனும் உள்ளார். நிஷார் அகமதுக்கு குடிப்பழக்கமும் இருந்து வந்தது. இதனிடையே காதல் மனைவியின் நடத்தையில் கணவரான நிஷார் அகமதுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. நேற்று காலை மீண்டும் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த நிஷார் அகமது மனைவியை கத்தியால் கொடூரமாக குத்தியதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஹசினா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பின்னர் பயந்து போன நிஷார் அகமதும் தனது கழுத்தையும் கத்தியால் தனக்குத்தானே அறுத்து கொண்டு தற்கொலைக்கு மீண்டுள்ளார். அவரது இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து 2 வயது குழந்தை தாயின் உடல் அருகே அழுது கொண்டிருந்தது. குழந்தையின் அழகுரல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோதுதான் இருவருமே இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக உடனே போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஹசினா உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த நிஷார் அகமதுவையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.